ஹலோ ட்ராமா தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம இன்னைக்கு பாய்ஸ் பாரடைஸ் 7th பார்ட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். லாஸ்ட் பார்ட்டில் நிஷாவுக்கு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும், அவங்கள ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருப்பாங்க, அப்போ அவங்கள ஷீ தான் பார்த்துக்கிட்டு இருப்பாரா. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நிஷா கிட்ட போலீஸ் வந்து விசாரிக்கிறாங்க, ஆக்சிடென்ட் எப்படி நடந்துச்சு என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நிஷாவும் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து போலீஸ் போனதுக்கப்புறம் ஷீ அங்கே வந்துடுறாரு. அவர் வரப்பே போலீஸ் பார்த்துட்டு தான் வந்திருப்பாரா. நிஷா கிட்டேயும் போலீஸ் என்ன சொன்னாங்கன்னு சொல்லி கேட்கறதுக்கு, நீங்கள் யாரையும் நம்பக்கூடாதுன்னு என்னை சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்களா. அப்படின்னா நிஷா, நீ என்னை சந்தேகப்படுறியான்னு சொல்லி ஷீ கேட்குறாரா. நான் எப்போ உன்னை சந்தேகப்படுறான்னு சொன்னேன், அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஷீ அவங்களுடைய சாப்பாடை பார்த்துட்டு, இது என்ன உன்னோட சாப்பாடை பார்த்தா அப்படி ஒன்றும் டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியலையே, நான் வேணால் உனக்கு புதுசாக சமைச்சி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. அவர் போன உடனே அஞ்சன் அங்கே வந்துடுறாரு. அஞ்சன் வந்த உடனே நிஷாவை பிடிச்சி வச்சுக்கிட்டு, எது எங்கேயாவது உனக்கு அடிபட்டிருக்கான்னு சுற்றி சுற்றி அவங்களே பார்த்துக்கிட்டு இருப்பாரா. இல்லை இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் அடிபடலைன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அஞ்சன் கூட நிஷா ஃப்ரெண்டும் வந்திருப்பா, ஆனால் அவன் முகத்தில் ஒரு சந்தோஷமே இல்லாத அப்படியே நின்றுட்டுருப்பா. நிஷாவும், நீங்கள் ரெண்டு பேரும் என்னை பார்க்கறதுக்காக வந்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. நிஷாவுக்கு அவங்க ஃப்ரெண்டை பார்த்த உடனே ரொம்ப குஷியாக இருக்குது, ஆனால் அந்த பொண்ணுக்கு எந்த ஒரு சிரிப்புமே இல்லை, எந்த ஒரு சந்தோஷமே இல்லை. அதனால் நிஷா கேட்குறாங்க, நீ இன்னமும் என் மேலே வெறுப்பாக தான் இருக்கியா, என் மேலே கோபமாக இருக்கியான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, ஷீ உன்னையே காப்பாற்றுறதுக்காக தான் ரிப்போர்ட்டர்ஸ்க்கு முன்னாடியே கிஸ் பண்ணாரு, அதனால் நான் ஒன்றும் தப்பாலாம் எடுத்துக்கல. அதே போல் உனக்கு ஷீ மேலேயும் எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை தானே அப்படிங்கிறாங்களா. அது கேட்ட உடனே நிஷாவுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, ஆனால் இருந்தாலும் தன் ஃப்ரெண்டுக்காக ஆமாம் அப்படின்னு சொல்லிடுறாங்களா. அதுக்கப்புறம் நிஷா ஃப்ரெண்டு என்ன பண்ணிடுறான்னா, அஞ்சன் நீ கொஞ்சம் வெளியே போறியா அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்பி வச்சுட்டு நிஷா கிட்டே வந்துட்டு, ஷீ நீ இப்போ உடம்பு சரியில்லாத இருக்கிறதால எப்பவுமே உன் கூடயே இருக்காரு, அதனால் இன்னைக்கு அஞ்சனை உன்னை பார்த்துக்கிறதுக்காக சொல்லு, ஷீ என் கூட தனியாக இருக்கட்டும், அதே போல் ராயும் கூட வீட்டுக்கு வர்றது கிடையாது, அதனால் நாங்கள் ரெண்டு பேரும் தனியாக இருப்போம்ல, நீ கொஞ்சம் அஞ்சன் கிட்ட சொல்லி அஞ்சனை இன்னைக்கு உன்னை பார்த்துக்க சொல்லன்னு சொல்லவும் நிஷாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. இந்த பொண்ணு நிஷாவை பாசமாலாம் பார்க்க வர கிடையாது, ஷீயை எப்படியாவது கவுத்துறணும்னு நினச்சிக்கிட்டு தான் இங்கே வந்திருக்கா. ஆனால் நிஷா தான் பைத்தியக்காரி மாதிரி எப்போ பார்த்தாலும் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு ஃப்ரெண்டு பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்காங்களாட்டுக்கு. கொஞ்ச நேரம் நிஷாவும் யோசிச்சு பார்த்துட்டு சரின்னு ஒத்துக்கிறாங்களா, அதுக்கப்புறம் நீ என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டடி அப்படின்னு சொல்லி கட்டிப்பிடிச்சிட்டு அங்கேருந்து போயிடுறா. இப்படி ஒரு ஃப்ரெண்டு தேவையா அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணுறா. அந்த பொண்ணு வெளியே போனதுக்கப்புறம் நிஷா சொல்கிறாங்க, நான் எப்பயுமே உன்னை புரிஞ்சுக்குவேன், ஆனால் நீ என்றைக்குமே என்னை புரிஞ்சிக்க மாட்டே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு வெளியே வந்த உடனே அஞ்சான் கிட்டே போட ஆரம்பிக்கிறா. அஞ்சான் கிட்ட என்ன சொல்கிறான்னா, நிஷாவுக்கு ராய் மேலேயும் ஷீ மேலேயும் எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே கிடையாது, ஏன்னா அவள் உன்னே தான் லவ் பண்ணுறா, ஓ மேலே தான் அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாளா. அதை கேட்ட உடனே அவனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. அண்ணன் தங்கச்சின்னு சொன்னாங்க, அண்ணனுக்கு இப்படி ஒரு ஆசையா, பார்க்கவே கேவலமாக இருக்குல்ல. அவன் உடனே குஷி ஆகிட்டு அங்கேருந்து போவானா நிஷாவை பார்க்கறதுக்காக, உடனே அந்த பொண்ணை நிப்பாட்டிட்டு, அதனால் நீ தான் இன்னைக்கு அவளை பார்த்துக்கணுமா அப்படின்னு சொல்கிறாளா. அதை கேட்டவுடனே அஞ்சனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. அண்ணன் அண்ணன்னு சொல்லிட்டு அண்ணனுக்கு தங்கச்சி மேலே எவ்வளோ பெரிய ஆசை இருக்குதுன்னு பாருங்கள், ரொம்ப கேவலமான ஒரு எண்ணம். ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு உள்ளே போக பார்ப்பானா, அப்போ அந்த பொண்ணு நிப்பாட்டிட்டு, நீ இன்னைக்கு நிஷா கூட இருக்க போகிறல, நீ என்ன நினைக்கிறியோ நீ அவகிட்ட பண்ணிடு அப்படின்னு சொல்கிறாளா. அஞ்சனுக்கு ஒன்றுமே புரியல, நீ என்ன சொல்ல வர, எனக்கு ஒன்றும் புரியலையேன்னு சொல்லி கேட்குறதுக்கு, என்னால் அதிகமாகலாம் சொல்லித்தர முடியாது, நீ உன்னோட பாசத்தை எப்படி காட்ட முடியுமோ காட்டிடு, கட்டாயப்படுத்தினாலும் காட்டிடு அப்படின்னு சொல்கிறாளா. ஆனால் அஞ்சனுக்கு சுத்தமாகவே புரியல, யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். அந்த பொண்ணு அப்படி சொல்லி விட்டுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிடுறா. எது அப்படியே நிஷாவை காட்டுறாங்க. நிஷா கிட்டே ராய் வந்து பார்க்கறதுக்காக வருவாரா. ராயோடைய சத்தம் கேட்ட உடனே நிஷா கண்ணை முடிக்கிறாங்க, தூங்குற மாதிரி ஆக்டிங் பண்ணவும் ராய் பழக்கூடிய வச்சுட்டு, என்ன நீ தூங்குற மாதிரி நடிக்கிறியா, எங்கிட்டலாம் நடிக்கலாம் வேணாம், நீ நடிக்கிறது பச்சையாகவே தெரியுது, கண்ணை முழிச்சு பாரு அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் என் மேலே கோபமாக இருக்கிறியா, அதனால தான் கண்ணை முழிச்சு பார்க்க மாட்டேக்கிறியான்னு சொல்லி கேட்குறாரு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, உன் மேலே எனக்கு கோபம்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி கண்ணை முழிச்சு பார்க்குறாங்களா. இல்லை, என்னால் உனக்கு இன்னும் கஷ்டமாயிடுமே அதனால தான் அப்படிங்கிறாங்களா.
அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் பாஸ்ட், அதை பற்றிலாம் நீ எதையும் யோசிக்காத அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பேசிக்கிட்டே என்ன பண்ணுறாங்க, கிக்கியை பற்றி கேட்குறாங்க. நீ கிக்கியை எதுக்காக பிரேக்கப் பண்ணேன்னு சொல்லி கேட்க, அவள் ஏற்கனவே இன்னொரு பையன் கூட டேட் பண்ணிக்கிட்டு இருந்தா, அதுக்கப்புறம் என் கூடயே டேட் பண்ணால் எனக்கு பிடிக்குமா, அதனால தான் நான் பிரேக்கப் பண்ணிட்டேன், எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நீ இப்போ வரைக்கும் கிக்கியை லவ் பண்ணிக்கிட்டு தானே இருக்க, உன் மனசில் கிக்கி இல்லைன்னு சொல்லு அப்படின்னு சொல்ல, உடனே ராய் என்ன பண்ணுறாரு, அப்படியே பேச்சை மாற்றி விட்டுறாரு. நீ ஒரு ஸ்டாரை பிரேக்கப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, நான் போயிட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன்ட்டு எடுத்துகிட்டு கிச்சனுக்கு போவாரா. அப்போ கிக்கி வந்துடுறாங்க. அவங்க சத்தம் கேட்ட உடனே ராய் உள்ளேயே இருந்துக்கிறாரு. கிக்கியும் நிஷா கிட்ட, நீ எப்படி இருக்க, என்னை மன்னிச்சிரு, என்னால் தானே உனக்கு இப்படி ஆயிடுச்சு, நான் தானே உன்னைய தேவையில்லாத ஸ்கூலில் வந்து சண்டை பிடிச்சிட்டேன், அதனால தானே உனக்கு இப்படி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் ராயும் விட்டுறணும்னு நினைக்கிறேன், ராயை நான் ரொம்பவே லவ் பண்ணுறேன், ஆனால் ராய்க்கு இன்னொரு பொண்ணு மேலே லவ் வந்ததுக்கப்புறம் நான் அவனை பிடிச்சிக்கிட்டே இருக்கிறது எனக்கு சரியாக படலை, அதனால் ராயை நான் விட்டுறலான்னு நினைக்கிறேன். நாம் ஒருத்தவங்க மேலே ரொம்ப பாசமாக இருக்கிறோம், ஆனால் அவங்க அந்த பாசத்தை திருப்பி கொடுக்கலன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். உடனே நிஷா கேட்குறாங்க, நீ யோசிச்சு பார்த்தியா எதனால் உன்னை ராய் பிரேக்கப் பண்ணார்னு உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்குறதுக்கு, இல்லையே எனக்கு தெரியல, அதனால தான் நான் ராய்கிட்ட எதனால் என்னை பிரேக்கப் பண்ணேன்னு சொல்லி கேட்கலான்னு பார்க்குறேன், ஆனால் அவரை தான் எனக்கு என்னை பார்த்தாவே அவருக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்ல, சரி இருக்கட்டும், நீ எதுவும் ராய்க்கு சீட் பண்ணியா, ராயை லவ் பண்ணிக்கிட்டே இன்னொரு பையன் கூட டேட்டிங்கில் இருந்தியான்னு சொல்லி கேட்குறாங்க. அது எப்படி முடியும், அதை எப்படி நான் பண்ணுவேன், இப்போ ராயை நான் பிரேக்கப் பண்ணிட்டேன், ஆனால் இருந்தாலும் நான் ராயை மட்டும் தானே லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ராய் பின்னாடியே தானே சுற்றிக்கிட்டு இருக்கேன், அப்படி இருக்கக்குள்ளே நான் எப்படி ராயை லவ் பண்ணிக்கிட்டு இன்னொரு பையனை டேட்டிங் பண்ண முடியும், ராய் கூட பிரேக்கப் ஆனதுக்கப்புறமும் நான் இன்னமும் சிங்கிளாக தானே இருக்கேன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நிஷா சொல்கிறாங்க, ஏற்கனவே ராய் நிஷா கிட்ட சொல்லியிருப்பார் இல்லையா, இந்த மாதிரி ஒரு நாள் நைட்டு கிக்கி அவள் வீட்டில் வேற ஒரு பையன் கூட இருந்தா அப்படின்னு அதை நான் பார்த்துட்டேன்னு சொன்னார் இல்லையா, அதை சொல்கிறாங்களா. அதை கேட்ட உடனே கிக்கிக்கு, என்ன நீ இப்படி சொல்கிற, அவர் என்னுடைய அண்ணன், அவருடைய கேரக்டர் கொஞ்சம் சரியில்லை, அதுவும் இல்லாத என்கிட்ட பணம் கேட்டுக்கிட்டே இருப்பார், அதனால தான் நான் ராய்கிட்டே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கவே இல்லை, அதை பார்த்துட்டு தான் அவர் தப்பாக புரிஞ்சிக்கிட்டாரா அப்படிங்க. நிஷா அதை கேட்ட உடனே, அப்படின்னா உங்களுக்குள்ளே இந்த சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் நீங்கள் ரெண்டு பேரும் பிரேக்கப் பண்ணிக்கிட்டீங்களா, அப்படின்னா நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு டைம் உட்காந்து பேசுங்க எல்லாமே சரியாயிடும். உடனே கிக்கி இருந்துக்கிட்டே, இல்லை நான் அவனை பார்த்து பேச மாட்டேன் அப்படிங்க. நிஷா கேட்குறாங்க, நீ தான் அவனை ரொம்பவே லவ் பண்ணுறியா, அதனால நீ பேசலாம் இல்லையான்னு சொல்லி கேட்குறதுக்கு, இல்லை இல்லை நான் ஏற்கனவே ரொம்பவே ரிஜெக்ட் ஆகிட்டேன் அவங்ககிட்ட இருந்து, என்னை ரொம்ப ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான், அதனால் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, ஒரு ஆள் நம்மளை ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்க முன்னாடி எப்படி பேச முடியும், எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், அதனால் இனிமேல் அவனுடைய சந்தோஷத்துக்காக நான் அவனை விட்டு கொடுத்துட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ராயா அங்கே வெளியே வராரா, ராயை பார்த்தோன்னே பார்த்தியா அவள் உன் மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்கா, நீ தேவையில்லாத அவளை சந்தேகப்பட்டுட்ட, அவள் ரொம்ப நல்ல பொண்ணு அப்படிங்கிறாங்களா, எனக்கு தெரியும் அவள் ரொம்ப நல்ல பொண்ணுன்னு எனக்கு தெரியும்னு ராய் சொல்ல, அப்படின்னா நீ ஏன் இன்னும் வெயிட் பண்ணுற, போ அவளை போய் பாரு, அவளைக்கிட்ட பேசு அப்படின்னு சொல்கிறாங்களா. அதனால் ராய்க்கும் ரொம்ப குஷியாயிடுது, அங்கேருந்து ஓடுறாரு ராய் கிக்கி பிடிக்கிறதுக்காக. இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர போகிறாங்கங்கிறதால நிஷாவுக்கும் ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. ராய் வெளியே வந்தவர் கிக்கி லிஃப்டெலாம் போகலாங்கிறதுக்காக லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா, ராய் அவங்கள கையை பிடிச்சி எழுத்துட்டு வந்து மொட்டை மாடிக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிடுறாரு. நீ எதுக்காக என்னை போக விட மாட்டேங்கிற, நீ தான் என்னை வெறுக்கிறல, நான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்களா. உடனே ராய் இருந்துட்டு, ஐம் சாரி, நீயும் நிஷாவும் பேசிக்கிட்டே தான் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன், நான் உள்ளே தான் இருந்தேன், நான் தான் உன்னைய தேவையில்லாத மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்கிறாரா. அதுக்கப்புறம் நான் உன்னைய தான் லவ் பண்ணுறேன், நான் உன்னை எப்போவுமே லவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவங்க ரொம்பவே இதை பிகோப் பண்ணிக்கிறாங்க, இல்லை என்னாலலாம் முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா. அதுக்கப்புறம் எப்படியோ ராய் அவங்கள சமாதானப்படுத்தி ஹக் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் உடனே ராய் என்ன பண்ணிடுறாரு, கிஸ் பண்ணிடுறாரா. கிக்கி ஷாக் ஆகிட்டு, என்ன பண்ணுற, யாராவது பார்த்துட்டாங்கன்னா என்ன ஆகிறது, உன்னை யார் பார்த்தா என்ன, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் எல்லாருக்கிட்டே கத்தி சொல்ல போகிறேன், நீ தான் என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டு, எப்போவுமே நீ தான் என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டு, என்னுடைய லவ்வர் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கிக்கியே கிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். இப்படி இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. இங்கே நிஷா கிட்டே ஷீ வந்து பார்க்கறதுக்காக வந்திருப்பாரு. நிஷா ஷீயை பார்த்த உடனே அவங்க ஃப்ரெண்டு சொல்லிட்டு போனது தான் ஞாபகம் வருது, அதனால் அவங்க ரொம்ப சேடாகிடுறாங்க, சோகமாக உட்காந்துருப்பாங்களா, என்னாச்சு உனக்கு, நீ இன்னமும் என் மேலே கோபமாக தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவரு அவங்க கிட்டே விளையாண்டுக்கிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் சமாதானம் ஆனதுக்கப்புறம் சாப்பாடு ஊட்டி விடுவார்.
ஏதோ குழந்தை பிள்ளைக்கு சாப்பாடு ஊட்டி விடுற மாதிரி விளையாட்டு காட்டிக்கிட்டே ஊட்டி விடுறாரு. அப்போ அவங்களுக்கும் சிரிப்பாயிடுது, ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. நிஷாவுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுக்கிட்டே ஷீன பண்ணுறாரா, ஏதோ வாயில் முணவிக்கிட்டே இருக்காரு. என்ன சொல்கிறாருன்னே உங்களுக்கு புரியல. பக்கத்தில் போயிட்டு, நீ என்ன பண்ணுற, நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுற, என்னை உனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சோ அதனால தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறேன்னு கேட்க, நீ என்ன நினைக்கிற, என்னோட பதில் உனக்கு தெரிஞ்சிக்கணுமான்ட்டு பக்கத்தில் ஒருவராக கிஸ் பண்ணுற மாதிரி நிஷாவும் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து அஞ்சான் அங்கே வந்துடுறாரு. இவங்க ரெண்டு பேரும் இப்படி இருக்கிறத பார்த்துட்டு அவரும் ஷாக் ஆகிடுறாரு. அதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்குறதுக்கு நிஷா உடனே சொல்கிறாங்க, இல்லை இல்லை, என் கண்ணில் தூசி பட்டுருச்சு, அதை எடுக்கிறதுக்காக தான் ஷீ பக்கத்தில் வந்தார் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. ஷீ அஞ்சனை பார்த்துட்டு, நீ எதுக்காக ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்க, என்ன பண்ணுறேன்னு சொல்லி கேட்குறதுக்கு, நான் தான் இன்னைக்கு நிஷாவை பார்த்துக்க போகிறேன், நீ வீட்டுக்கு போ, நான் நிஷாவை இன்றைக்கி பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்ல, அதனால் ஷீ என்ன பண்ணுறாரு, நிஷாவை முறைச்சி பார்க்குறாரா. நிஷா சொல்கிறாங்க, நீ என்னை ரொம்ப பார்த்துக்கிற, அதனால் ரொம்ப டயர்டாக இருப்ப, நீ போயிட்டு ரெஸ்ட் எடு வீட்டில், என் ஃப்ரெண்டு தனியாக தான் இருப்பா, நீ அங்கே போ அப்படின்னு சொல்கிறாங்களா. அதை கேட்டவுடனே அஞ்சானுக்கு சிரிப்பாகிடுது, ஷீக்கு என்னடாங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் ஷீ சொல்கிறாரு, நீ எப்போவுமே என்னை புரிஞ்சிக்க மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. நிஷா ஷீயை அனுப்பி வச்சுட்டு அவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுது. அப்படியே சோகமாக உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் தூங்கிறதுக்காக பெட்டில் படுத்து தூங்கிக்கிட்டு இருப்பாங்களா, அப்போ அஞ்சன் என்ன பண்ணுறாருன்னா பக்கத்தில் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா அவங்க கையை பிடிச்சி கிஸ் பண்ணுறாரா. நிஷா உடனே கண்ணு முழிச்சிடுறாங்க, நீ என்ன பண்ணுற, எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறன்னு சொல்லி கேட்குறதுக்கு, நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் உன்னை பார்த்துக்கிறேன், நீ படுத்து தூங்கு அப்படின்னு சொல்ல, ஆனால் நிஷாவுக்கும் கோபமாயிடுது. அந்த கையை எடுத்து விட்டுட்டு, நீங்கள் போய் தூங்குங்க, நான் பார்த்துக்கிறேன் என்னை அப்படின்னு சொல்லிட்டு போய் தூங்க சொல்கிறாங்களா. உடனே அஞ்சாங் கோவப்பட்டுட்டு, நீ என்ன எப்போ பார்த்தாலும் என்னை ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்க, ஏன் ராயும் ஷீயும் நடத்துகிற மாதிரி என்னை நடத்த மாட்டியா, என்னை ஏன் எப்போ பார்த்தாலும் ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லி கேட்குறாங்களா. உடனே நிஷா எழுந்திரிச்சிட்டு, உங்ககிட்ட எனக்கு ஒரு நல்ல ஃபீலிங்கே வர கிடையாது, உடனே இங்கேருந்து எழுந்திரிச்சு போயிடுங்க, நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, எனக்கு உங்களை பார்க்கவே பிடிக்கல, இங்கேருந்து போயிடுங்கன்னு சொல்லி சத்தம் போடுறாங்களா. உடனே அஞ்சான் எழுந்திரிச்சிட்டு, நான் உன் மேலே என்ன ஃபீலிங் வச்சுருக்கேங்கிறத நீ தெரிஞ்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணுற மாதிரி போவார். நிஷா விடுங்க விடுங்க, என்னை விட்டுருங்க, என்னை எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்லி தடுப்பாங்க. ஆனால் அவர் கேட்காமல் ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாரா, நான் எப்போவுமே உங்களை என்னுடைய அண்ணனாக தான் நினச்சிருக்கேன், நீங்கள் இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லைன்னு சொல்லி தள்ளி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த நேரம் நல்ல வேலையாக ஷீ வந்துடுறாரு. ஷீ அஞ்சனை பிடிச்சி இழுத்து ஓங்கி மூஞ்சிலே ஒரு குத்து விட்டுறாரு. அஞ்சனும் கோவத்தில் கத்த ஆரம்பிச்சிடறான், நீ எங்கள் ரெண்டு பேத்துக்கு இடையில வராதன்னு சொல்லி சத்தம் போடுறான். உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும், நீ அவளுக்கு எப்பயுமே அண்ணன் அண்ணன்னு சொல்லிக்கிட்டு இருப்ப, ஆனால் ஒரு அண்ணன் இப்படியா ஒரு தங்கச்சிக்கிட்ட பண்ணுவாங்க. உடனே அஞ்சன் நிஷாவை பார்த்து தப்பாக பேசுகிறான், அவள் உன் கூடலாம் தூங்கலாம், ஆனால் என் கூட தூங்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி தப்பாக பேசுகிறானா. எங்கள் ரெண்டு பேத்துக்குள்ளே என்ன ரிலேஷன்ஷிப் வேணாலும் இருந்துக்கலாம், ஆனால் எப்போவுமே நான் அவகிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டதே கிடையாது, நீங்கள் இருந்து உடனே வெளியே போயிட்டு இல்லைனா கார்ஸை கூப்பிட்டு உன்னையும் இங்கேருந்து துரத்தி அடிச்சிருவேன்னு சொல்லி ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்களா. உடனே நிஷாவும் கோவப்பட்டு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க, நீ இங்கேருந்து மட்டும் இல்லை என் வீட்டை விட்டே வெளியே போயிடுவோம், மூஞ்ச கூட பார்க்க எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி திட்டி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவன் அங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் ஷீ பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு, நீ தூங்கு, நான் உன்னை பார்த்துக்கிறேன், நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு படுக்க சொல்லுவாரா. நீங்கள் இங்கேருந்து போயிடுங்க, என் ஃப்ரெண்ட் அங்கே தனியாக இருப்பா, நீங்கள் அங்கே போங்கன்னு சொல்ல, நீ என்ன எப்போ பார்த்தாலும் நம்ம ரெண்டு பேத்துக்கு இடையில உன் ஃப்ரெண்டை கொண்டு வந்து விடுற, எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொல்ல, உடனே நிஷா சொல்கிறாங்க, நான் உனக்கு கையெடுத்து கும்பிட்றேன், நீ இங்கேருந்து போயிடுன்னு சொல்கிறாங்களா. அதனால் ஷீயும் அமைதியாயிட்டு சரின்ட்டு கிளம்பிடுறாரு. அதோடய இந்த எபிசோடு முடியுது. இன்னும் லாஸ்ட்டாக ஒரே ஒரு எபிசோடு தான் இருக்குது. அதில் நிஷாவை கொலை பண்ண நினைக்கிறது யார், நிஷாவுக்கும் ஷீக்கு இடையில இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன ஆகும், அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ்வை ப்ரப்போஸ் பண்ணி எப்படி ஒன்று சிறப்புறாங்கன்ட்டு நம்ம அடுத்த எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. நம்ம அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.